இன்று நாம் கற்க இருக்கும் மூச்சு பயிற்சி சீதலி பிராணாயாமம். அதாவது இதற்கு முன்பு கற்றுக்கொண்ட பயிற்சிகள் உடலில் வெப்பத்தை உண்டு பண்ணும், அதாவது கபாலபதி மற்றும் பஸ்திரிகா பயிற்சிகள். இந்த சீதலி பிராணாயாமம் என்பது உடலை குளிர்விக்கும் பயிற்சி. அதாவது இதை கோடை காலங்களில் பயிற்சி செய்யலாம். பஸ்திரிகாவும் கபாலபதியும் குளிர்காலங்களில் பயன்படுத்தும் பயிற்சிகள். இந்த சீதலி பிராணாயாமம் என்பது நமது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது, நல்ல தூக்கத்தை வரவழைக்கிறது, மனம் அமைதியடைகிறது. இந்த சீதலி பிராணாயாமம் செய்யும் பொழுது மனப்படப்படப்பு, கோபம் போன்றவை நீங்குகிறது. இப்படி எண்ணற்ற பயன்கள் இருக்கிறது. அதில் நாம் சிலவற்றை தெரிந்து கொண்டோம். இந்த சீதலி பிராணாயாமத்தை எப்படி செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். முதலில் இப்படி தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு கைகளில் சின்முத்திரை வைத்துக் கொள்ளலாம். நாக்கை வெளியே நீட்டி நாக்கை இப்படி கிடைமட்டமாக இப்படி மடக்கி ஒரு குழல் போன்று வைத்து கொண்டு வாய் வழியாக, அதாவது இந்த நாக்கின் குழல் போன்ற அந்த நாக்கின் வழியாக காற்றை உள்ளே உறிஞ்ச வேண்டும். பிறகு உள்ளே இழுத்துக்கொண்டு, நாக்கை உள்ளே இழுத்துக்கொண்டு நார்மலாக வைத்து கொண்டு பிறகு மூக்கின் வழியாக, நாசிகள் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். இப்படி ஒரு 10 சுற்றுக்கள் வரையில் செய்யலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுத்தமான இடத்தில். சுவாச சம்பந்தப்பட்ட பயிற்சியை செய்வதால் ரொம்ப கிளீனாக இருக்கிற இடத்துல தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும், செய்யணும். அடுத்தது இப்போது இந்த பயிற்சியை மறுமுறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு ஒரு குழல் போன்று வைத்துக் கொள்ளுங்கள். வாய் வழியாக காற்றை வந்து உறிஞ்சுங்கள். பிறகு நாக்கை உள்ளே நார்மலாக வைத்துக்கொண்டு மூக்கு வழியாக வெளியேற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக செய்யலாம். இயல்பான நிலைக்கு திரும்பவும். இதுதான் சீதலி பிராணாயாமம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் சீத்காரி மற்றும் ஸ்தந்தா பிராணாயாம பயிற்சிகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.